ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்பிஜி சப்சிடி வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, பட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுடைய அக்கௌண்ட் மாறிடுச்சு அப்படிங்கும் போது, எல்பிஜி சப்சிடியை புது அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து புது பேங்க் அக்கௌண்ட்டாக பல ரீசன்ஸ்க்கு மாறலாம். நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், வேலை கிடச்சி புது இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு பேங்க்கில் பர்பஸ்ஃபாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் எனக்கு வேணாம், வேறு ஒரு பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய எல்பிஜி சப்சிடி தடை இல்லாமல் வரணும் அப்படின்னா என்ன செய்யும்? இதுக்கு வந்து டூ மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் சீடிங் பண்ணுறது. ஸோ ஆதார் சீடிங் அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது. இது வந்து நம்ம எல்லாருமே வந்து பண்ணியிருப்போம். பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவோம். பட் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நெட் பேங்கிங்கில் நீங்கள் லாகின் பண்ணும்போது அதுக்குள்ளே லிங்க் ஆதார் இல்லைனா ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ணப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க் கூட அந்த புது அக்கௌண்ட் கூட உங்களுடைய ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிடும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சில பேங்க்ஸில் இன்ஸ்டண்ட்டாக லிங்க் ஆகும், சில பேங்க்ஸில் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஒர்க்கிங் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து அந்த பேங்க்கை பொறுத்து. இல்லை ஆன்லைனில் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க நேரடியாக வந்து பிரான்ச்சுக்கு போயிட்டு இதை வந்து பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, சில கூட்டுறவு வங்கியில் ஆன்லைன் பேங்கிங் வந்து இருக்காது. இல்லைனா நான் வந்து இன் பர்சன் ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது, எனக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியாது, என்கிட்ட நெட் பேங்கிங் இல்லை அப்படிங்கிறவங்க டேரெக்டாக பிரான்ச்சை விசிட் பண்ணி இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் கூட என்னுடைய ஆதாரை வந்து லிங்க் பண்ணணும், சீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்களே வேலை முடிஞ்சுது. இது எப்படி வந்து எல்பிஜியை மாற்றும் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த எல்பிஜி அக்கௌண்ட்டில் எல்பிஜி சப்சிடிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட உங்களுடைய ஆதாரை நீங்கள் சிங்க் பண்ணியிருக்கீங்களோ, சீட் பண்ணியிருக்கீங்களோ, லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சப்சிடி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த புதுசாக ஆதாரை லிங்க் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் எல்பிஜிக்கிட்டையோ இல்லை யார்கிட்டையோ சொல்லணும் இந்த அக்கௌண்ட் மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஆதாரை லேட்டஸ்ட்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் சீடிங் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஸோ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லேட்டஸ்ட்டாக போயிட்டு ஆதார் சீடிங் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய எல்பிஜி கஸ்டமர் ஐடியை வந்து உங்களுடைய புது பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுறது, இதுவும் வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களுடைய கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் கனெக்ஷன் வாங்கி இருக்கிற அந்த எல்பிஜி நியூ பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இருக்கும். கனெக்ஷன் எடுத்தோன்னே ஒரு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டில் உங்களுடைய 17-digit எல்பிஜி ஐடி இருக்கும். சப்போஸ் அந்த ரெசிப்ட் எனக்கு காணும், எனக்கு எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க, உங்களுடைய ப்ரொவைடர் எல்பிஜி ப்ரொவைடர் ஒரு ஏஜென்சி இருப்பாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய 17-digit நம்பர் வந்து எனக்கு வேணும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கேஸ் வந்து எவ்ரி சைக்கிள் உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகுது இல்லையா, அந்த ஸ்லிப்லேயும் வந்து அந்த கஸ்டமர் ஐடி இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் ஐடியை வந்து உங்களுடைய புது பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணணும். இதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு நிறைய பேங்க்கில் நான் எதுவுமே சொன்ன மாதிரி ஆன்லைன் பேங்கிங்கில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய எல்பிஜி ஐடியை லிங்க் பண்ணணும்னு சொல்லி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய எல்பிஜி சப்சிடி ரிசீவ் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து மாறிடும். இதை எப்படி நான் செக் பண்ணுறது, எனக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்பிஜி வந்துட்டுருக்குது, சப்சிடி வந்துட்டுருக்குது, நான் எந்த பேங்க்குக்கு புதுசாக மாற்றிட்டேன், அந்த பேங்க்குக்கு மாறிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, மை எல்பிஜி .in-ல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணலை, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். உங்களுடைய எல்பிஜி ஐடியை போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இப்போ கரண்ட்லி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாறிடுச்சு, அதனால் எனக்கு எல்பிஜி சப்சிடி வந்து கிடைக்காம போயிடுமா, இல்லை பழைய அக்கௌண்ட்டுக்கு எதாவது வந்துட்டுருக்குமா, மாற்றுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.